டேய் எனக்கு ஒரு உதவி செய்வியா? வழக்கம் போல இந்த பொண்ணுக்கு லெட்டர் கொடுக்க சொல்லுவீங்க. சரி யாருன்னு சொல்லுங்க. அந்த குறும்பாய்க்கு உங்களுக்கு கூட்டுறதா கிடைச்சாலா? என்கிட்ட சொல்லி இந்த ஒரு நல்ல பொண்ணை செட் பண்ணி தர மாட்டா? எல்லாம் உங்க தலைவிதி. வெளிய காட்டி கொடுத்த ஒரே மிதி எல்லாம் தெரியும். ஐயரா பணத்தையும் லெட்டரையும் கொடுங்க. உன்னை தாண்டா நம்பி இருக்கேன், சீக்கிரம் போடா. குறும்பாயி வெள்ள பேண்ட் வெள்ள சட்டையோட வர்றேன். அக்கா இந்தாங்க லெட்டர். யாரடா கொடுத்தா? சரியா நாவங்கள உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். குறும்பாயி உன் அழகு என்ன அசத்துது. இன்னைக்கு சாயங்காலம் வாசகசாலை எதிர காத்துக்கிட்டு இருப்பேன். அடையாளம் என் வெள்ள மனச காட்ட வெள்ள பேண்ட் வெள்ள ஷர்ட்ல இருப்பேன். வா பொறுக்கி வச்சுக்கிறேன். டேய் இதுல எல்லாம் விவரமா எழுதிருக்கேன். நாச்சியப்பட்ட கூட 20 ரூபா கொடுப்பா. அப்படியே ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துட்டு சீக்கிரம் வா, சினிமா போன ஓடு. அட அலையிற கேசு, நீதான் அந்த வெள்ள பெண்ட் வெள்ள சட்டையா? அட அல்டாப் கேசு, வா உனக்கு விளக்கு மாத்து பூஜை பண்றேன். இந்த சனியம் பிடிச்ச சைக்கிள் பஞ்சர் ஆகி கதையவே கெடுத்து பிடிச்ச. குறும்பாயி வந்தாலா வல்லையானே தெரியலையே. அவள ஆழம் பார்க்கலான்னு வந்தேன், கடைசியில் ஆளையே பார்க்க முடியல. குறும்பாயி இரு, இன்னும் சந்தர்ப்பம் எனக்கு வராமலா போகும், அப்ப உன்னை கவுக்கறேன். என்ன சோசியமே, கலர் சோசியமா? கலர்ல தானே ஒரு கிளுகிளுப்பே இருக்குது. சினிமாவுல கூட கலருக்கு தானே மவுஸ் அதிகம். இவ்வளவு ஏன் மேச்சாகாத கலர்ல போட்டா ஒரே வாங்குவா தெரியுமா? என்ன கலர்? ஊதா கலர். அதே கலர்ல பேண்ட் ஷர்ட் போடு, பெண்கள் தானா ஓடி வந்து உன்னை காதலிப்பாங்க. ஊதா நிறம். அக்கா அதே ஆள் இந்த சீட் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். மறுபடியும் லெட்டர். குறும்பாயி முயற்சி திருவனையாக்கும், உன் மனசுல இடம் பிடிச்சே திருவேன். இந்த தடவை தப்பாம கீழே குறிப்பிட்ட இடத்துக்கு வா. அடையாளம் உனக்காகவே ஊதா பேண்ட் ஊதா ஷர்ட்ல காட்சி தருவேன். காட்சி தருவாரம் இல்ல, இவர் பெரிய அவதார புருஷன் நினைப்பு. இந்த தடவையோட கனவுல கூட எவ்வளவு நினைக்க கூடாது, அதுக்கு ஒரு வழி பண்றேன். ஆத்தி தம்பி என்ன அழகா இருக்குது, சினிமா படத்துல வர்ற கதாநாயகம் மாதிரியே இருக்குது. வரட்டுமா? அடேங்கப்பா இந்த ஊதா ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளவு மகிமையா? கலர் சோசியா நீ சொன்னது சரியா போச்சு. 70-75 வயசு கிழவியே இந்த அடி அடிக்கினா
பதினாறு பதினேழு வயசு பொண்ணுங்க என்னடி அடிக்கும். பதினாறு வயது வந்த மயில ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கி உனக்கு புத்தி வரல. நீ என்ன சொல்ற? இனிமே ஒரு பொம்பளை கட்டிப்பிடிக்கிற, உன்னை கட்டிப்பிடிச்சா என் கருப்புக்கு தான் கலக்கம். நாளைக்கு கல்யாண சந்தையில வில வரவனாச்சே. விடியா? விட மாட்டேன், பயமா இருக்கு. நீ அடிக்கிறதுக்கு முதல் காரணம் சொல்லு. அடிச்சி விட்டியா? ஐயோ ஐயோ ஐயோ, உனக்கெல்லாம் ஒரு ஊதா பேண்ட் ஒரு ஊதா ஷர்ட். குறும்பாயி, உன வாட்டி உன்னை சந்திக்க முடியாம போச்சு. லெட்டர்ல சொன்னபடி இப்ப சந்திக்க வந்துட்டேன் பாத்தியா? ஏயா, நீதான் சீட்டு கொடுத்தாளா? சீட்டும் நானே, அதை எழுதியதும் நானே, பாட்டும் நானே, பாரதமும் நானே. வணக்கம் ஜோசியரே. பாப்பா, என்ன கையில கம்போட? ஒரு நாய் அடிக்க போறங்க. சுரி நாயா வெறி நாயா? எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஆமா, உன ஊதா டிரஸ் தான் வர சொன்னேன், சாதா டிரஸ் வந்திருக்கிய. போட்டனே? போட்டியா? எக்கு தப்பா வேலை செஞ்சிருக்குமே. அடேங்க அப்பா, கண்ணா பின்னு வேலை செஞ்சது. அது அப்படியே சொல்லு. அது அப்படியே சொல்லவா, கொஞ்சம் மிகப்படுத்தி சொல்லவா? கொஞ்சம் மிகப்படுத்தியே சொல்லு, அப்பதானே என் பெருமை மத்தவங்களுக்கு புரியும். என்ன தம்பி, வயசு வித்தியாசம் பார்க்காம அடிக்கிற? அவ்வளவு வித்தியாசம் பார்க்க மாட்டேன். என்ன அடிச்சா? நீ போட்டு போச்சுன்னே ஊதா டிரஸ் அத பார்த்து தாய் அடிச்சா. ஆனா ஒரு வித்தியாசம், அவ விளக்க மாத்திர அடிச்சா, நான் கட்டையில அடிக்கிறேன். சொல்லியாடா தம்பி, சொல்லியாடா. அடிக்காத தம்பி. ஏங்க, ஏன் இப்படி நின்னு இருக்கீங்க? ஏதாவது வேண்டுதல? உட்காருங்க. அட உட்காருங்க. ஐயோ, உங்ககிட்ட நான் தனியா வசமா மாட்டிக்கிட்டேன். ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொல்லு. யோ, என்ன மாதிரி பொண்ணுங்க தனியா கிடைப்பாளான்னு அவன் ஏங்குறான். நீயும் இருக்கி. ஐயோ, நிச்சயமா நான் தப்பிக்கவே முடியாதா? ரொம்ப சிலுத்துக்காதீங்க. ஒண்ணும் தெரியாத பாப்பா விரல வச்சா கூட கடிங்க. ஐயோ விரல. ஐயோ, நிஜமா கடிச்சிட்டேனா? சாரி. இப்ப எப்படி இருக்கு சாந்தி? ரொம்ப சுகமா இருக்குங்க சாந்தி. என்னங்க? தேங்காயிலுமா கலப்பட இருக்கு. ஆமையா, இப்ப எதுல கலப்பட வரணும் தெரிய மாட்டேங்குது. கொடு. யோ, நீங்க விளக்க மாற பியாத. பியாதுங்க. விளக்க மாறா. ஐயோ, நிக்க மாட்டேன். அடிக்க வரலையா? அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்க வந்தேன். இந்த குழப்பத்துக்கு காரணம் அந்த கம்பவுண்டர் தான். அவன் அடிக்கிறதுக்கு வேலை ஒண்ணு அடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடியா? அன்னைக்கு நீ என்ன கட்டி பிடிச்சதுல இருந்து என் உடம்புல உன் கரண்ட் தானே ஓடுது. இந்தா, முதல்ல விளக்க மாத்த கீழே போட்டு பேசு. சரியா? யோ, நான் உன்ன லவ் பண்றியா? என்ன பார்த்து ஒரு பொண்ணு துணிச்சலா லவ் பண்றன்னு சொல்றது இதுதான் முதல் தடவை. அவங்களுக்கு காதல் எந்தெந்த ரூபத்திலயோ வரும். நமக்கு பத்தியா விளக்க மாத்தால வந்திருக்கு. அத்தா, ஐயோ, இதுல செத்தா. குறும்பாயி, என்னையா ஆஸ்பத்திரிக்கே தேடிட்டு வந்துட்டேன். எத்தனை நாளைக்கு உன்னை நினைச்சு முடியே? இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். சொல்லு. நான் என்ன குரும்பாய் பேசாம இருக்க? சொல்லு குரும்பாயி. ஆட சொல்லுண்ணா. உன்னை தானே குரும்பாயி. உனக்கு இங்க என்ன வேலை? கூட்டது. அதை விட்டுபிட்டு வர போற நோயாளி கிட்ட உனக்கு என்ன பேச்சு? போய் ஸ்ட்ராங்கா ஒட்டி வாங்கிட்டு வா. யோ, வா. உனக்கு என்ன பண்ணது? உடம்பு விண்ணு விண்ணுன்னு தெரிக்குது. குறிப்பா என்ன வியாதின்னு சொல்லியா? அத நீங்க தானே கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிக்கிறேன். ஒரே மாத்திரையில உன்னை கிளியர் பண்றேன். போய் உட்கார். ஸ்ட்ராங் டோஸ். இந்த மாத்திரையை சாப்பிட்டு அடுத்த நாளையே பையன் அசந்து இங்கேயே தூங்கிடுவான். அதுக்கப்புறம் குறும்பாயி நான் பிராக்கெட் பண்றேன்.
யோ வாய் தரையா நாக்கலட்டு முழுங்க எனக்கு முழுங்க தெரியாத நான் முழுங்க காட்டுறேன் இப்ப உன்னை முழுக வைக்கிறேன் இந்த தண்ணியை மடக்க மடக்கணும் குடி மாத்திரை ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும் குடி யோ வேணும்னா மாத்திரை முழுங்க மாட்டேன்னு அரைச்சாட்டியம் பண்றியா இரு இரு யோ இந்த ரொட்டியாவது நச்சு நச்சுன்னு மென்னு முழுகியா அப்போ ஆவது மாத்திரை உள்ள போகுதா இல்லையான்னு பாப்போம் இந்த இந்த கண்ணாடி குழாய் வழியா மாத்திரையை ஊதியே உள்ள தள்ளிடுறேன் பாவி என்ன தூங்க வைக்கலாம்னு பாத்தியா ஐயோ என்னாச்சு இந்த ஆளியா இப்படி விழுந்து கிடக்குறாரு எனக்கு மயக்க மருந்த கொடுக்க பார்த்தா நான் அவனு கொடுத்துட்டேன் அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதி இந்த ஆளால எனக்கு பெரிய தொல்லையா இருக்கு பட்டா நிலமா இருந்தா ஒரு பைய பக்கத்துல வருவானா போக நிலம்னா அப்படித்தான் இத பாரு அடுத்த முகூர்த்தத்துல கோயில்ல சிம்பிளா நம்ம கல்யாணத்தை முடிச்சிருமா ஐயோ என்னம்மா கப்பல் கவுந்த மாதிரி எல்லாரும் கண்ணத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கீங்க கப்பல் கவுந்தா பரவாயில்லையே குடும்பமே கவுந்து போறீங்க என்ன சொல்றீங்க வெளிய சொல்ல வெக்க கேளு அந்த கந்தராவி நீயே வந்து பாரு டேய் டேய் வலையே போட முடியல போட்டா மீன் கிடைக்காது இவளுக்கு ஏயா இங்க பொம்பளைங்க குளிக்கிறோம் கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு என்னையா வேடிக்கை ஆமா நீங்க எல்லாம் பொம்பளைங்க தானா கொஞ்சமாவது உங்களுக்கு வியவஸ்தை இருக்கான்னு தான் நான் கேக்குறேன் தகராறு பண்றியா ஒழுங்கா போறியா இல்ல போலீஸ கூப்பிட்டு வரட்டுமா விபத்து நடக்கிற இடத்துக்கு போலீஸ்காரன் தான் வரணும் இல்ல பொதுஜனமும் வரலாம் என்ன விபத்தா ஆமா சாதாரண விபத்துல கை காலம் தாப்பவும் இந்த விபத்துல குடும்பமே கோவிந்தா என்னையா வளர்ற இந்த மாதிரி கூச்ச நாச்சம் இல்லாம டிரஸ் போட்டு வந்து கூத்தடிக்கிறீங்க அவன் அவன் வேலை வெட்டி விட்டுட்டு வந்து இங்க வேடிக்கை பாக்குறானுங்க வந்த ஒரே ஒரு வாரத்துல எங்க ஊர் ஆம்பளைங்களை எல்லாம் கெடுத்துட்டீங்களே இங்க பாரியா டிரஸ் போட்டுக்கிறது எங்க இஷ்டம் எங்க உரிமை அத நீ சொல்ல தேவையில்ல ஆமா ஏய் இத பாருங்க உங்க இஷ்டத்துக்கு டிரஸ் போட்டுங்க இல்லனா டிரஸ் இல்லாம இருங்க அது உங்க வீட்ல இந்த மாதிரி பொது இடத்துல இப்படி அசிங்கமா டிரஸ் போட்டு வந்தா அது பாக்குறவங்க மனசு கெடுக்கும் கட்டுப்பாடு உள்ளவ கண்ட்ரோல் பண்ணிக்கிறான் இல்லாதவ அப்புறம் கருப்பு போச்சு அது போச்சு இது போச்சு என்ன பிரயோஜனம் இல்ல வாங்கடி பாப்பா தம்பி இப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க இந்த மாதிரி இடம் நிறைய இருக்கு தினம் இப்படியே வந்து குளிங்க சைக்கிள் கேப்ல நுழைஞ்சு போறானே என்ன ஒருத்தனையா காணா